ஒரு பக்கம் அதிமுகல உட்கட்சி மோதல் சூடு பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எதிராக பாஜக கண்டன குரல்களை அதிகம் எழுப்பிட்டு வருது. அதுவும் கடந்த சில நாட்களா இரண்டு கட்சிகளுக்கும் இடையில வார்த்தை போர் பற்று எரிஞ்சுகிட்டு இருக்கு. தற்போது காரசாரமான விவாதத்துக்கு காரணமானவங்க பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாபதியும் தான். அண்ணாமலை ஐஏஎஸ் ஆனதுக்கு சமூக நீதியும் கலைஞரும் தான் காரணம்னு கார்த்திகேய சிவசேனாபதி ட்வீட் செஞ்சிருந்தாரு. அவருடைய பதிவுல கலைஞர் மற்றும் திமுகவால தான் அண்ணாமலை சிறந்த கல்லூரியில படிச்சு இன்ஜினியர் ஆகியிருப்பாரு. அண்ணாமலையோட சமூகத்துக்கு 1974 திமுக தலைமையிலான அரசால இடஒதுக்கீட்டுல பிற்படுத்தப்பட்ட அந்தஸ்து கிடைச்சது. அதே போல மண்டல கமிஷன் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டின் கீழ ஐஏஎம் லக்னோல அண்ணாமலைக்கு வாய்ப்பு கிடைச்சது. கொங்கு வேளாளர் பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறத பயன்படுத்தியே அவர் யுபிஎஸ்சி தேர்வுகளையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுக்கு காரணம் திமுகவும் கலைஞரும் தான். திராவிட கொள்கைகளாலதான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரால ஐபிஎஸ் அதிகாரியா உயர முடிஞ்சிருக்கு. பாஜக என்ன செஞ்சது, மீண்டும் ஆடுகளை மேய்க்க வச்சுதா அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்த கருத்துக்கு பாஜகவினர் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறதையும் கொங்கு வெள்ளாளர்ங்கிறதையும் கல்லூரிகள்லையும் யுபிஎஸ்சி தேர்வுலையும் பயன்படுத்தினீங்களாங்கிறத தெளிவுபடுத்துங்கன்னு மறுபடியும் வீடியோ ஒண்ண வெளியிட்டாரு கார்த்திகேய சிவசேனாபதி. அப்படி நீங்க பயன்படுத்தலன்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சா இப்படி ஒரு கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறத பயன்படுத்தி இருந்தா தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டதுக்கு திமுகவுக்கும் கலைஞருக்கும் பங்கு இருக்கிறதா அண்ணாமலை ட்வீட் செய்ய வேண்டும்னு பேசியிருந்தாரு. அவருடைய விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் அண்ணாமலை தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. கார்த்திகேய சிவசேனாபதியுடைய அனைத்து கருத்துக்களையும் மறுத்து பேசியிருந்தாரு அண்ணாமலை. தான் படித்த கல்லூரிக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு விபூதி அடிக்கிறாங்க பாருங்கன்னு விமர்சிச்சிருந்தாரு. ஆனா தான் அரசியலுக்கு வந்ததற்கு திமுக தான் காரணம்னு திமுக என்னும் நாச சக்தியை எதிர்த்து அரசியல களமிறங்கியதாகவும் ஆவேசத்தோட பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் ஏமாந்தான் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கே ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லிருவாங்க போலன்னு விமர்சனம் செஞ்சிருந்தாரு அண்ணாமலை. தற்போது அண்ணாமலையோட கருத்துகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு கார்த்திகேய சிவசேனாபதி. அண்ணாமலைக்கு எதிராக 3 கேள்விகளையும் அடுக்கி இருக்கிறாரு. பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில சேரும் போது கொங்கு வெள்ளாளர்னு கொடுத்தீங்களா அல்லது கவுண்டர்னு போட்டீங்களா? ஐஏஎம் லக்னோவுக்கு போகும்போது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னு ஓபிசி 27% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தினீங்களா? யுபிஎஸ்சி தேர்வு எழுதும் போது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன்கிறத குறிப்பிட்டீங்களா? இதை தெளிவுபடுத்தாம ஏதோ ஆடு மேய்த்த கதை மாடு மேய்த்த கதைலாம் எதுக்குன்னு கிண்டல் செஞ்சிருக்கிறாரு கார்த்திகேய சிவசேனாபதி. அதை விட்டுட்டு எடுபுடிகளை வைத்து பொய் பேசுறதும் தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறதும் இனிமே இங்க செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இருவருக்கும் இடையிலான வார்த்தை போர் முற்றி கொண்டிருக்கிற நிலையில கார்த்திகேய சிவசேனாபதி கேள்விகளுக்கு அண்ணாமலை பதில் சொல்வாரா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம்.